நமஸ்தே பிரியவா சர் மகாபிரிவா லிங்க்விஸ்டிக்ஸ் ரிசர்ச்சாக எத்தனையோ அருமையான விஷயங்களை சொல்லின்னு வந்தாலும் இல்லையா அதில் இந்த நம்பர்ஸை பற்றி பார்த்த உடனே இந்த கேலண்டரையும் கனெக்ட் பண்ணி பல விஷயங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தோணித்து சரி அதைத்தான் புது வருஷம் பிறந்திருக்கேன் இங்கிலீஷ் நியூ இயர் படி அதனால் இந்த கேலண்டரில் இருக்கிற விஷயத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இதை சொல்ல போகிறேன் மூலமாக இதுக்கு இருக்கிற ஐடியா முழுக்க சாக்சாத் பிரிவாவோடதே தான் இந்த மாதங்களை கனெக்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ரா வேலை மட்டும் தான் நம்மளோடது சரி கோர் ஐடியா என்ன அப்படின்னா நேற்றுக்கு சொன்னேன் நம்பரிங் சிஸ்டம் தான் பிரிவாக சொல்லின்னு வரல இந்த ரெண்டு மூணுங்கிறதெல்லாம் நமக்கு த்வி த்ரீன்னு இருக்குது அதெல்லாம் தான் துவ துவயான்னு வந்தாலும் சம்ஸ்கிருதத்தில் அந்த ரெண்டு ரிலேட்டடாக இருக்குது த்ரீ த்ரையான்னு வரதெல்லாமே எல்லாமே இருக்குது அப்படியே டூ அண்ட் த்ரீ வந்துடுத்து அதே மாதிரி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பார்த்தோம்னாக்கா அப்படியே கூட பேரல்லாக இங்கிலீஷில் சொல்லின்னு வரேன் பஞ்ச அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பார்க்குறோம் இங்கே ஒரு பென்டகன் அப்படின்னு சொல்கிறோமே பஞ்சை கனெக்ட் பண்ணி பென்டகன் கனெக்ட் பண்ணி பார்த்தா அதே அஞ்சுங்கிறது வந்துடும் மாதிரி ஆறுக்கு ஷட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஷர்ட்டு தான் இந்த பக்கம் வரும்பொழுது ஷஷ்டின்னு நம்ம சொல்கிறது இங்கே சிக்ஸ்டின்னு வந்துடுறது அந்த ஆறு அறுபதுங்கிறது இதே அறுபது சிக்ஸ்டின்னு அங்கே வர்றது பார்க்குறோம் அதே மாதிரி ஏழுக்கு சப்தங்கிறோம் இங்கே செப்டான்னு ஒரு வார்த்தை இருக்குது அதனுடைய ஈக்குவல் அது ஒரு ப்ரிஃபிக்ஸாக போடுற நம்பருக்கு ப்ரிஃபிக்ஸாக போடுறதுன்னு செப்டான்னு வருது அஷ்டன்னா எட்டு இங்கே ஆக்டான்னு வருது ஆக்டகன் கேள்விப்பட்டிருப்போம் ஆக்டோபஸ் எல்லாம் இருக்கேன் எட்டுன்னு இருக்கிறதுன்னு அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் நவன்னா ஒம்பது இங்கே நோனா அப்படின்னு ப்ரிஃபிக்ஸ் வர்றது அப்படிங்கிறா பெரியவா தசைன்னா பத்து இங்கே டெக்கா டெக்கா மீட்டர் டெசி மீட்டர்லாம் சொல்கிறோமே இங்கே அதே ஸோ தசைங்கிறது டிஇசிஏ சிஐ எப்படி போனாலும் அந்த சிஎஸ் ஷான்னு சொன்னாக்கா இதே தான் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் பெரியவா அந்த நம்பர் கனெக்ஷன்ஸை காட்டின்னு வரா இப்போ இதை வச்சு கனெக்ஷன் பார்த்தாக்கா கேலண்டரில் இருக்கிற சில மாதங்கள்லாம் இந்த நம்பரை ஒட்டியே வரதே அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தேன் எதுனா சப்த அஷ்ட நவ இருந்து பார்த்தேன் ஸோ அது முதல் படியாக எடுத்துப்போம் இந்த நம் இந்த நம்பர்ஸ் அப்படியே ஒட்டி வரா மாதிரி நேம்ஸ் எங்கே ஞாபகம் வருது கேலண்டர்லன்னு பார்த்தாக்கா ஈஸியாக தெரிஞ்சிடும் குழந்தைகள்கிட்ட சொன்னோட கண்டுபிடிச்சிடும் சப்த அஷ்ட நவ தசைன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எல்லாமே அந்த அம்பர் தனியாக ஓரமாக வச்சுருவோம் இப்போதைக்கு பாக்கி இருக்கிறது செப்டா ஆக்டா நவா தஷா இன்ஃபேக்ட் இங்கே நோனா கூட இல்லை நவானே இருக்கு நோவா தஷா சியை வந்து ஷாவா ப்ரொனன்ஸ் பண்ணாக்கா அப்போது என்னவா இருக்கணும் இது வாஸ்தவத்தில் ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு இருக்கணும் நம்பர்ஸு அம்பரன்னு தனியாக ஒதுக்கி வச்சோமே செப்டம்பர் அப்படிங்கிறத அம்பரங்கிறத வாஸ்தவமாக பார்த்தாக்கா ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸுக்கு அம்பரன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு கவரிங் அல்லது ஒரு கார்மெண்ட்டு கூட அம்பரம்னு சொல்லலாம் கிளாத்திங் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது அதையும் சேர்த்து அர்த்தம் பண்ணணும்னு சொன்னாக்கா ஒன்று இந்த அட்மாஸ்பியருக்கள் ரிலேட்டடானதுன்னு அர்த்தம் எடுக்கிறத விட ஒரு கிளாத்திங் வச்சுட்டாக்கா ஒரு வருஷமானது பன்னெண்டு விதமான ஆடைகள் மேலே போற்றி போத்தி மாற்றிக்கிறது அப்படி மாற்றக்கூடியதாக இருக்கிற ஏழாவது ஒரு போர்வை செப்டம்பர் எட்டாவது போர்வை அக்டோபர் ஒன்பதாவது பத்தாவதுன்னு இப்படி வரணும் இல்லையா இப்படி அர்த்தம் ஆறுது ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது ஆனால் கோர்லேயே லாஜிக்லேயே ஒன்று உதவாங்கிறது நமக்கு என்னென்னு கேட்டால் செப்டம்பர் எத்தனாவது மாதமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு நைன்த் மந்தாக இருக்குது ஸோ அது ஒரு விஷயம் இடிக்கிறது ஏதோ ஒன்று இதுக்கும் அதுக்கும் டை ஆகலையே அப்படின்னு சொல்லி பெரிவா சொன்ன ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக இதில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி திரும்பி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தாக்கா நிஜம்தான் இப்படியே கனெக்ஷன் இருக்கவே இருக்குது எப்படின்னு கேட்குறல இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற கேலண்டர் கிரெகரியன் கேலண்டருங்கிறது இவால்வ் ஆகி வந்திருக்கு மூலமாக அவள் என்ன யூஸ் பண்ணியிருந்திருக்கான்னா ரோமன் கேலண்டர்னு ஒன்று இருந்திருக்கு அந்த ரோமன் கேலண்டர்லேருந்து அப்படி அப்படியே ஒரு ரெண்டு ஸ்டேஜாக எவால்வ் ஆகி அதில் எக்ஸ்ட்ரா நாளை கொஞ்சம் மாற்றுறது அப்புறம் கிரகரியன் கேலண்டர் இப்படி மாறி வந்திருக்கு அப்போது ஃபஸ்ட்டு மூலமாக வச்சுட்டு இருந்தது ரோமன் கேலண்டர் ரோமன் கேலண்டரில் இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் கரெக்டாக ஏழாவது எட்டாவது ஒம்பதாவது பத்தாவது மாதமாகத்தான் இருந்திருக்கு ஏன்னா அவளுடைய ஸ்டார்டிங் மந்த் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ மார்ச்னு வச்சுட்டு இருக்கோமே மூணாவது மாதம் அந்த மார்ச் தான் அவளுடைய ஃபஸ்ட்டு மந்தாக இருந்திருக்கு கேலண்டரில் அப்போ மார்ச்லேருந்து நம்ம கணக்கு பார்த்தோம்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போயிடுத்துனா செப்டம்பர் சப்த அக்டோபர் அஷ்ட நவம்பர் நவ டிசம்பர் தச கரெக்டாக டேட்டு அப்படியே முதல்ல அவளுடைய கேலண்டர் மார்ச்சில் இருந்ததுலேருந்து இந்த ஏழு எட்டு ஒம்பது பத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸே தாங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிடுது அப்போ அந்த பத்து வச்சு நான் முதல்ல பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் வின்டர் பீரியட் வருது அதை வந்து என்ன போடுறதுன்னு தெரியாமல் ஃபில்லர் மந்த்ஸாக அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரியை தேடி அவள் ஆட் பண்ணின்னு இருக்கா அப்படின்னு தான் கேலண்டருடைய ஹிஸ்ட்ரி இருக்குது நேற்றுக்கே சொன்னேன் கேலண்டர்னு சொன்னாலே காலாந்தரம்னு சொல்லி ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்னு அதுவும் நம்மளோட தான் இருக்குது வார்த்தை சரி பாக்கி மாதம்லாம் எப்படி இதோட அலைன் ஆடுறதுன்னு பார்த்தாக்கா அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவள் ஃபஸ்ட்டு மார்ச் வச்சு ஆரம்பிக்கிறாள் அதுதான் முதல்ல இருந்திருக்கு இப்போ மார்ச்சுக்கு என்ன ஆர்ஜின் பேர் என்னன்னு பார்த்தோம்னா மார்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கிரகத்தை சொல்கிறோமே செவ்வாய் அந்த செவ்வாயை மூலமாக வச்சுட்டு அந்த ஒரு காடை மனசில் வச்சுண்டு அவருடைய நினைவாக ஃபஸ்ட்டு மாசன்னு ஆரம்பிச்சிருக்காள் அதனால தான் மார்ஷியன் நம்ம சொல்கிறோம் மார்ஸு மார்ஷியன் அதுலேருந்து தான் இந்த மார்ச்சுங்கிற நேம் வந்திருக்கு அந்த மார்ச்சுங்கிற தேவத்தை எப்படி இருக்காருனாக்கா கையில் ஈட்டியை வச்சுட்டு யுத்த தேவத்தையாக இருக்கார் நேராக கனெக்ட் பண்ணி பார்த்துடலாமா பெரியவா அப்படியே அழகாக சொல்லியிருக்கா நம்ம நரகாசுர கதையை பார்க்கும் பொழுது அவனுக்கு பௌமன் ஒரு பேர் பூமியினுடைய புத்திரனாக இருந்ததுனால அதே மாதிரி பௌமன் இன்னொருத்தனுக்கும் பேர் பூமியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அங்காரக கிரகம் செவ்வாய்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவருக்கும் பௌமன்னு பேர் ஏன்னா அவரும் பூமியினுடைய புத்திரன் அதனால் பூமியினுடைய பல கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அவருக்கு அப்படியே அப்ளை ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த செவ்வாயை சொன்ன உடனேயே நம்ம கூட யாரை நினச்சிக்கிறோன்னு சொன்னால் முருகனை நினச்சிக்கிறோம் ஏன்னா அவர் ஒரு யுத்த தேவத்தையாக இவரை பார்க்குறோன்னு சொன்னாக்கா உடனே யுத்த தேவத்தையாக தேவசேனாதிபதியாக இருக்கக்கூடிய முருகன் தான் நமக்கு ஞாபகம் வர்றார் வா ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து ஸ்மரிச்சுக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா அப்போது இந்த இடத்துல மார்ஸ்ன்னு இவா சொல்லக்கூடிய யுத்த தேவத்தையை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தாக்கா மார்ஸ்னாக்கா இந்த செவ்வாய் கிரகம் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய பௌமன் அவனை சொன்ன உடனே ஸ்மரிக்க வேண்டியதாக முருகனன்னு பெரியவா சொல்லியிருக்கா முருகன் எப்படி இருக்கார் கையில் அதே வேலோடு இருக்கக்கூடிய ஒரு சுவாமியாக நம்ம பார்க்குறோம் தேவசேனாதிபதியாக அவர் இருக்கார் கனெக்ஷன் ஆகிடுது ஸோ நேராக மார்ஸுக்கு நம்ம முருகனை மனசில் இங்கே வச்சுட்டு மார்ஸும் எம்மு இங்கே முருகனும் எம்முன்னு வச்சுப்போம் அடுத்தது ஏப்ரல் வருது ஏப்ரலுக்கு என்ன பேசிஸ் வச்சுருக்கான்னு கேட்டால் அஃப்ரோடைட்டுன்னு ஒரு தேவத்தை அவளுடைய ரத்தி தேவியினுடைய ஈக்குவலண்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஏன் ஏப்ரலுக்கு அஃப்ரோடைட்டு வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதத்துல தான் எல்லாம் விரியும் துறக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நேம் இருக்குது ரெண்டாவது அஃப்ரோடைட்டு வச்சாக்கா அந்த மாதத்தில் பல விஷயங்கள் அதாவது புஷ்பங்கள் செடிகள் எல்லாமே நல்லா தளிர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால அஃப்ரோடைட்டினுடைய நேப நேய்மதை வச்சு ஏப்ரல் அப்படின்னு வந்திருக்குன்னு அதுக்கு ரீசனிங் வச்சுருக்கா அதுக்கும் கனெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம அந்த இடத்துல ரத்தி தேவியை ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ அவளுடைய ஆத்துக்காரன் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் மன்மத்தனை தான் சொல்கிறேன் ஏன்னா ஏப்ரல்னு சொல்லி அந்த காலம் எப்படி ஆரம்பிக்கும் பொழுதே இந்த வசந்த காலங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடுறது வசந்த ருத்து ஏப்ரல் மேன் அப்படி ஆரம்பிக்கும் பொழுதே அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் வசந்த ருத்துன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக மன்மத கனெக்ஷன் வந்துடுறது ஆச்சாரியால் சவுந்தரலகரியில் ஸ்லோகத்தில் கொடுக்குறான் மன்மதன் எப்படி ட்ராவல் பண்ணுறான் அவனுடைய சகாலாம் யார் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுக்கும் பொழுது தனுஷ்பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகாக வசந்த சாமந்தோ மலைய மருதாயோ தனரதா அப்படின்னு லிஸ்ட்டு கொடுக்குற மலைய மாருதம் அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஒரு மலைய மாறுத்தம்னு சொல்லக்கூடிய அந்த காற்றையே தன்னுடைய யுத்த ரதமாக ஒரு தேராக வச்சுண்டு கூட ஒரு சாரதியாக அசிஸ்டண்ட்டாக மந்திரியாக யாரை வச்சுட்டுருக்காங்கன்னா உற்ற தோழனாக வசந்தகா சாமந்தோ வசந்தம்னு சொல்லக்கூடிய அந்த வசந்த காலத்தை தன்னுடைய உற்ற தோழனாக கூட வச்சுட்டுருக்கான் அந்த மன்மதன் இந்த ஸ்லோகத்தில் பொழுது தான் இப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய அனங்கனாக இருக்கக்கூடிய மன்மதன் ஜெகதிதம் அனங்கோ விஜயதே அப்படின்னு சொல்கிறேன் இந்த அனங்கன்கிற ஒரு நாமாவைத்தான் ஆண்டாள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் விசேஷமாக நாச்சியார் திருமணியில் வரக்கூடிய அந்த ஸ்லோகத்தை பார்த்துன்னு இருந்தோம் ரெண்டு மூணு நாள் முன்னாடி அந்த அனங்கன் நேராக வசந்த காலம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கனெக்ஷன் வந்துடுறது இவா ரதி தேவியினுடைய ஈக்குவலண்ட்டாக அஃப்ரோடேட் வச்சுருக்கா நமக்கு மன்மதன் ஞாபகம் வந்துடுறது இப்படியும் வசந்த காலம் சரி ஆயிடுத்து அடுத்தது மேங்கிற ஒரு மாதம் இருக்குது அந்த மாதத்துக்கு தனியாக வரேன் கடைசியில் ஏன்னா அதில் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த மாதத்துக்கு அடுத்தது ஜூனுங்கிறது ஜூப்பிட்டனுடைய ஒய்ஃபு ஜூனோன்னு ஒருத்தியினுடைய பேரை வச்சுட்டுருக்கா குரோத்து ஃபெர்டிலிட்டி இப்படியெல்லாம் சேர்ந்த விஷயமாக அந்த ஒரு தேவத்தை இருக்குது அப்படின்னு அப்போ நிறைய பாண்டிங் அட்டாச்மெண்ட் எல்லாம் டெவலப் பண்ணக்கூடியதுன்னு அதுக்கு பார்த்தா யூனை அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு ஒரு பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கயிறு ஒரு கார்டு அப்படின்லாம் நம்ம கனெக்ஷன் சொல்ல முடியும் யுன தீனு சொன்னால் அப்படி சேர்த்து வைக்கிறதுன்ட்டு அப்போது யூனிலேருந்து யூனை ஜூன வாய் ஏன்னா யா ஜூவாக ஆறுது ஜா ஆறுங்கிறத பெரியவா சொல்லியிருக்கா இப்போது ஜீவன் அப்படின்னு நம்ம வச்சுருந்தாக்கா அது ஜா வந்து யாவாக காணாமல் போய் ஜீவ வந்து ஈவ ஆகி ஈ ஆடம் அண்ட் ஈவ்னு ஸ்டோரி ஆகிடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கா அதே மாதிரி ஜீசஸ்னு சொல்கிறது இங்கே ஏசுன்னு வரதே அந்த ஜாவும் யாவும் இன்டர்சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிறத அது மாதிரி இங்கே யூனா வந்து ஜூனை ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது ஒரு யோசனை தோன்றுறது அப்போ ஜூன் கனெக்ஷன் வந்துருத்து ஜூலை ஆகஸ்ட்டுங்கிற ரெண்டு மாதம் தான் ஒரிஜினலாக என்ன பேர் இருந்துன்னு எனக்கு தெரியல எப்போ யாராவது பெரியவாலாம் ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பாலாக இருக்கும் பட் அந்த ரெண்டு மாதமும் இந்த ஜூலியஸ் சீசர்னு ஒருத்தர் நடுவில் கண்ட்ரோல் எடுத்தப்போ அவர் ஜூலியஸ் சீசர் பேர்லேயும் அகஸ்டஸ்னு இன்னொருத்தருடைய பேர்லேயும் அந்த ரெண்டு மாதத்தினுடைய நேம்ஸை மாற்றி வச்சுவிட்டா அதனால் ஜூலை ஆகஸ்ட்னு வந்துருத்தோம் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பார்த்துட்டோம் ஜனவரி பிப்ரவரி அப்புறமா ஃபில்லர் மந்தாக ஒரு பனிக்காலத்துக்காக வா ஆட் பண்ணியிருக்கா வாஸ்தவத்தில் அதுதான் முக்கியமான காலம்னு இந்த மார்கை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோமே எத்தனை விசேஷமான புண்ணிய காலம் இந்த தனுர் மாசம்னு சொல்லக்கூடிய காலத்தில் நம்ம இப்படிப்பட்ட பூஜைகள்லாம் பண்ணலான்னு காலமே எழுந்து செய்யணுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா சனாதன தர்மத்தில் அது இருக்குங்கிறதுனால அந்த ஒரு பாக்கியம் இல்லாமல் போயிட்டதுனால தான் அவா எப்படியோ இருக்கா அப்படின்னு வச்சுப்போம் சரி பாக்கி நான் விட்ட ஒரு மாதம் இருக்கேன் அதுக்கு வரேன் மேங்கிறதுக்கு ஆதாரமாக என்ன நேம் வச்சுட்டுருக்கான்னா மையான ஒரு பேர் ஒரு காடஸ் அவளுடைய பேரில் மே மாதத்தை இருக்கா அந்த மாதத்துக்கு ஏன் ஸ்பெஷலாக அவளுடைய பேர் வச்சான்னு யோசிச்சாக்கா மையானா தாயார் நம்ம மான்னு சொல்கிறோமே சம்ஸ்கிருதத்தில் தமிழையும் தானே அம்மானா மாவே தானே அந்த மாவுடைய பேரை ஸ்பெஷலாக அங்கே வச்சு இந்த மாதமே ஒரு ஸ்பெஷலான மாதம் இருக்குது அதனால தான் அதுக்கு அந்த பேர் வச்சுருக்கான்னு தோன்றது மையான்ட்டு என்ன ஸ்பெஷல்னு கேட்குறலா மே மாதத்தில் ஒன்றாந்தேதி தேதி எந்த ஒரு கிழமையில் உதிக்கிறதோ உதாரணமாக திங்கக்கிழமைன்னு வச்சுட்டாக்கா வருஷம் முழுக்க பதினோரு மாசத்துலேயும் அந்த திங்கட்கிழமையில வேற ஒரு மாதமும் உதிக்காது அது மாத்திரமில்லை அதே மாதிரி முப்பத்தோரா நாள் எந்த கிழமையில உதிக்கிறதோ ஒரு தாரணமாக செவ்வாய்க்கிழமையில முடியறதுன்னு வச்சுட்டாக்கா அந்த செவ்வாய்க்கிழமையில பாக்கி எந்த பதினோரு ஒரு மாதமும் முடியாது அது மாதிரி ஒரு ட்ரெயிட் இருக்குது மே மாசத்துக்கு அப்படி ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு இந்த அம்மாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி அம்மானா விசேஷம் அம்மானு சொன்னால் நம்ம அம்பாலே தான் அவளுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் மந்த்துக்கு அம்மாவுடைய பேர் வச்சுருக்கா இந்த நம்பர் வரிசையிலேயே இன்னொரு நம்பரை பற்றியும் சொல்லியிருக்கா சஹசிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் நமக்கு தான் சஹசிரநாமான்னு சொன்னால் தெரியறது ஆயிரம் ஆயிரத்தெட்டு நாமாக்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்குறோம் அப்போ சகசரம்ங்கிறது ஆயிரம்னு எப்படி இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பெரியவாழ் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப அழகான எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் சஹசிரம்ங்கிறது கன்னடத்துக்கு வரும்பொழுது முதல்ல சாசிரம்னு ஆகிறது சில எழுத்துக்கள்லாம் அப்படி மருவி போய் மாறிண்டே வருது ஒரு ஒரு இடத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துருக்கு இப்போ நம்ம உதாரணமாக தமிழில் இந்த மாதங்களுடைய பெயர்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா ஒரு சித்ரா நட்சத்திரத்தோடது சித்திரைன்னு அப்படியே வருது ஆனால் தை மாசத்தோடது எப்படி மூலத்தில் தைஷ்யம் அப்படிங்கிறதுலேருந்து வெறும் தை மட்டும் நின்றுதுன்னெலாம் நம்ம பார்த்தோமே அது மாதிரி சில இடங்களில் சில வார்த்தைகள் காணாமல் போகிறது சில எழுத்துக்கள் மருவி வேறு ரூபம் எடுக்கிறது அப்படிங்கிறது இருக்குது மாகி அப்படிங்கிறது மாசின்னு ஆறுதுன்னு பார்த்தோம் அது மாதிரி இங்கே சாஸ்திரத்தை பற்றி சொல்கிறா பிரிவா அது கன்னடத்துக்கு வரும்பொழுது சஹசிரம்ங்கிறது சாசிரம் அப்படின்னு ஆயிடுறது அங்கேருந்து தமிழுக்கு வரும் பொழுது சா வந்து வடமொழி எழுத்துன்னு சொல்லி அந்த சா இருக்கிற இடத்துல சப்ஸ்டிடியூஷன் வந்துடுறது சில நேரம் ஆ வருது சில நேரம் யா வருது இல்லை ஈ வர்றது இந்த மாதிரி எழுத்துக்கள் வருது ஸோ சாசிரம் வந்து அங்கிருந்து இங்க வரும்பொழுது ஆயிரம் அப்படின்னு தமிழுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு கனெக்ஷன் காட்டுறா அதே நேரம் சிமிலரா பார்த்தோம்னா சீசம்னு ஒரு வார்த்தை இருக்குது சம்ஸ்கிரத்துல அது தமிழுக்கு வரும்பொழுது சாகுபலம் ஈயும் யாவும் வந்து இஎம் சிசம்ங்கிறது இஎம்னு இங்கே வந்திருக்கு அப்படின்னு அது ஒரு உதாரணம் காட்டுறேன் இது மாதிரி பார்த்தாக்கா எத்தனை எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு வெவ்வேறு பாஷைகளாக அதாவது ஒரு கன்னடம் ஒரு தெலுங்கு தமிழ்னு பல பாஷைகள் வச்சுட்டுருக்கோம் மூலமாக சம்ஸ்கிருதம்னு வச்சுட்டுருக்கோம் இப்படி இந்த எல்லா பாஷைகளுக்கும் அடிவேறாக ஆதாரமாக ஒரே ஒரு லாங்குவேஜ் கிளஸ்டர் ஒரு மூல பாஷை தான் இதுக்கு அடியில் இருந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியறது அப்போது இந்த வெளிநாட்டுக்காராலாம் நடுவில் வந்து படையெடுத்து வந்தப்போ நம்ம ஜனங்க மத்தியில் இவா மனசில் ஒரு பிரிவினையை உண்டாக்கணுங்கிறதுக்காக இது ஏதோ ஒரு ஆரியன் லாங்குவேஜ் ஒரு டிராவிடியன் லாங்குவேஜ்ன்னு புதுசு புதுசாக ஒரு கல்பனையை க்ரியேட் பண்ணி ஜனங்க மனசில் ஒரு விஷ வேதையை போட்டுட்டு போயிட்டா ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோன்னா தெரியும் மூலமாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது இந்த சனாதன தர்மத்தை கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா பிரதேசங்கள்லையும் அடிவேராக ஆணிவேராக ஒரு லாங்குவேஜ் கிளஸ்டர் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு பெரிய அழகாக காமிச்சின்னு வரேன் இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா பல இடங்களில் உதாரணமாக தெலுங்கு கன்னடம் மலையாளம் இவ எல்லாருக்கும் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் அவளுடைய ஒகாபுலரியில் ஸ்ட்ராங்காகவே இருக்குது இன்ஃபேக்ட் அவள் பேசுகிறது சம்ஸ்கிருத வார்த்தைனே தெரியாமிக்க ரொம்ப நேச்சுரலாக அவள் அதை யூஸ் பண்ணிட்டுருப்பாள் தமிழில் மட்டும் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா தமிழினுடைய ஒக்காபுலரி அவ்வளோ ஸ்ட்ராங் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜாக தமிழ் இருக்கிறதுனால இதுக்குன்னு இதனுடைய ஓன் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிருக்கு சாக்ஷாத் முருகப்பெருமான் இங்கேருந்து வளர்த்து கொடுத்தா இல்லையா தமிழ் எப்படி இல்லாமல் போகும் அதனால தான் பிரிவாக சொல்கிறாள் சம்ஸ்கிருதமும் தமிழும் ரெண்டு கண்கள் மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மொழியாக இது இருக்குது ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா பிரதேசத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த மூல பாஷையும் மறக்காமைக்கு அது கூடவே நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறத பிரிவா அதில் காம்ஷன் வர அப்போது எப்படி இந்த வெளி மனுஷாலெலாம் வந்து ஒரு பிரிவினைக்காக இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது இதே லிங்க்விஸ்டிக் ரிசர்ச்சாக இன்னொரு பாயிண்ட்டும் கொடுக்குறா பிரிவா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அதாவது சனாதன தர்மம் எங்கெல்லாம் பரவி இருந்ததோ இந்த எல்லா இடங்கள்லையும் ஜாதி இனம்ங்கிற ஒரு வேறுபாடே கிடையாது வாஸ்தவத்தில் சொல்லப்போனால் வேறுபாடுன்னு சொன்னாக்கா ட்ரீட்மெண்டல் டிஃப்ரென்ஸ் கிடையாது வர்ணாசிரம தர்மம்னு ஒன்று இருந்தது இவர் இவர் என்னென்ன தொழில் பண்ணுறதுங்கிறதாக அந்த ஒரு ஸ்பிளிட் இருந்ததே வழியே எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருந்தது யாரும் மேலே யாரும் கீழேங்கிற ஒரு டிஃப்ரென்சியேஷனே கிடையாது இது இவாளாக வந்து இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடை மனசில் விதைச்சிட்டு போயிட்டா அதுவும் இந்த ஒரு ஒரு ஜாதிக்கு புராதனமாக என்ன பேர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும்பொழுதே நமக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சுவிடும் அப்படின்னு இந்த லிங்க்விஸ்டிக் ரிசர்ச்சில் அந்த பாயிண்ட்டும் கொடுக்குறா பிரிவா உதாரணமாக வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஒரு செட்டு பார்த்தோம்னா அகர்வால்னு ஒரு குரூப் இருக்கா இந்த அகர்வால்ங்கிறத சொல்லும் பொழுது அவள் பேரில் முதல் வேர்டு அகர்னு இருக்குது அது அக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத வார்த்தை அக்ரம்னு சொன்னால் என்ன நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவர் அப்புறம் அக்ரகன்யாய அப்படின்னு சொல்கிறோம் அக்ர பூஜ்யாயன்னு பிள்ளையார சொல்கிறோம் முதல்ல பூஜை பண்ணக்கூடியவராக பண்ணப்பட வேண்டியவராக அவர் இருக்கார் அப்படின்ட்டு அப்படி அக்ரன்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவா அப்போ அவளுக்கு அகர்வால் அப்படின்னு பேர் வச்சுட்டுருக்கா அதுலேருந்து என்ன தெரியிறது அவளுடைய பொசிஷன் எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆகலை அவளும் வசந்த ஸ்தானத்தில் நம்பர் ஒன்லே தான் அவள் இருக்காங்கிற தெரிகிறது அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாம் தமிழில் பார்க்கும் பொழுது முதல் ஸ்தானத்தில் இருக்கிறவான்ங்கிறத சொல்றதாகவே முதல்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் முதல்ல யார் அப்படின்னா யார் அப்படின்னு இங்க ஒரு கிளாஸ் இருக்கு அவ என்னவா இருந்தான்னா அவளும் முதல் ஸ்தானத்துல இருந்தா அப்போ அந்த அக்ரன்னு பார்த்தோமே அதே மாதிரி இங்கே இவாளும் வாழும் முதன்மை ஸ்தானத்திலேயே இருந்துட்டு இருந்தாங்கிறத முதலியார்னு பாக்குறோம் இன்னொன்னு சிரேஷ்ட அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதாவது ஒரு ரெஸ்பெக்டபுளான ஒரு நல்ல மதிப்பிற்குரியவராக இருப்பவர்னு சொல்லும் பொழுது ரொம்ப சிரேஷ்டராக இருக்காருன்னு நம்ம சொல்றோம் ஒரு பக்தி ஸ்ரத்தையாக இருக்கிறவர் நல்லா அனுஷ்டானம் பண்ணுறவர்னா நல்ல சிரேஷ்டராக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த சிரேஷ்டங்கிற ஒரு வார்த்தை அங்கேருந்து இதே மாதிரி கன்னடத்துக்கு வர்றது எப்படி ட்ராவல் டிராவல் வந்ததோ அது மாதிரி சிரேஷ்ட கன்னடத்துக்கு வரும்பொழுது ஷெட்டின்னு ஆயிடுத்து அதே மாதிரி வடக்கில் பாக்கி இந்த ஹிந்தி பேசக்கூடிய இடங்களுக்கு அது போகும்பொழுது ஷெட்டி வந்து சேட்டுன்னு ஆகிடுது ஜி அப்படின்னு ஆகிடுது அந்த ஜிங்கிறது மரியாதைக்கு தான் ஷெட்டிங்கிறதுக்கும் சேட்டுங்கிறதுக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்படியே அங்கே இறங்கி இங்கே தமிழ்நாட்டில் அந்த கனெக்ஷனை பார்த்தோம்னாக்கா சிரேஷ்ட வந்து ஷெட்டியாகி ஷெட்டிங்கிறது இங்கே இறங்கி வரும்போது செட்டி அப்படின்னாகி கூட அந்த மரியாதையாக ஜீ போடுற மாதிரி யார் இங்கே சேர்த்து முதலைக்கு முதலில் யார்னு போடுற மாதிரி செட்டிக்கு செட்டி யாருன்னு போட்டிருக்கு அப்போ செட்டியாருன்னு சொன்னால் வெறுனது ஒரு ஜாத்தின்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது ரொம்ப சிரேஷ்டமானவர்களாக அவர்கள் இருக்கா அப்படிங்கிறதுனால சிரேஷ்டியார் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் சிரேஷ்டியார் தான் செட்டியார்னு நம்ம பா வச்சுட்டு இருக்கோம் அப்போ எந்த ஜாத்தியும் எந்த இனமும் யாருமே இங்க குறைச்சல் கிடையாது சனாத்தன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர்கள் அவ கர்மானுஷ்டானத்தை நன்னா பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் நல்ல மரியாதையோட ஒரு வசந்த ஸ்தானத்தோட மனசுல அதுக்குண்டான தன்னுடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காம எல்லாரும் சௌக்கியமா இருந்துட்டு இருந்தா இதுதான் இந்த தேசத்தினுடைய ஒரு அடி ஆதாரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பிரிவா ரொம்ப அழகாக சொல்லின்னு வர ஒரு லிங்க்விஸ்டிக் ரிசர்ச்னு எடுத்தாக்கா நேஷ்னல் யூனிட்டி வரைக்கும் போய்டுறது பெரியவாளுடைய டாபிக் மேயின்னு ஏன் பேர் வச்சா அம்மாவுக்காக ஸ்பெஷலாக வச்சா அம்மாவுக்கு லிங்க்விஸ்டிக்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லின்னு வந்தேன் இப்போ அதுக்கு வந்துடுறேன் பெரியவா இதே கனெக்ஷனில் எடுத்துன்னு வரா நம்ம இந்த மார்கழி மாசத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பாகவதத்துல எல்லாம் பார்த்து இந்த கன்னிப்பெண்களுக்கெல்லாம் நன்னா சரியான ஒரு ஆத்துக்காரம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவள் என்ன பிரார்த்தனை பண்ணுறான்லாம் ஸ்லோகம் பார்த்தோமே ஸ்லோகம் கூட இன்னொரு தடவை சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் திரும்பி அதை நோட் பண்ணிக்கணுன்றிருந்தாலும் நோட் பண்ணிக்கலாம் காத்தியாயனி மகாமாயே மகா யோகிஞதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருதே நமஹா அப்படின்னு ஸ்லோகம் அங்கே யாரை கும்பிட்றா யாருக்கு வழிபாடு பண்ணுறான்னு பாகவதத்தில் சொல்லும் பொழுது காத்தியாயன் யர்ச்சன விரதம்னு தெளிவாக அங்கேயும் சொல்கிறது இந்த ஸ்லோகம் இப்படி ஆரம்பிக்கிறது காத்தியாயனி மகாமாயேன்னு ஆரம்பிக்கிறது அப்போ அந்த துர்கா பத்ரகாளாம் நம்ம கூப்பிடக்கூடிய அந்த நம்பிக்கையை காத்தியாயினிங்கிற ஒரு நாம சொல்லி எங்கள் கூப்பிடுறதுன்னு பார்த்தோம் இப்போது இந்த நாமா தமிழில் நம்ம ரொம்ப ஜாஸ்தி யூசேஜில் இல்லை எக்ஸப்ட் துர்கா காயத்ரி சொல்கிற வாழ்க்கை ஓரளவுக்கு அந்த நாம பழக்கத்தில் இருக்குமே தவிர நம்ம கிராமங்களில் இப்படிலாம் ரொம்ப இந்த நாமா பழக்கத்தில் இல்லை ஆனால் அமர கோஷத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முருகனுடைய ஒரு ஜனனத்தை பற்றி பேசும்பொழுது அமர கோஷத்தினுடைய பேக்ரவுண்ட்லாம் சொல்லின்னு வந்தோம் ஒரு பெரிய டிக்ஷனரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் சினானிம்ஸ் எல்லாம் அதில் சேர்ந்துருக்கு அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் எத்தனை வார்த்தைகளை சேர்த்து அதுவும் முக்கியமாக சுவாமியை பற்றி சொல்லும் பொழுது அந்த சுவாமியினுடைய நாமாக்கல் என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்து சேர்த்து அழகாக மாலை மாதிரி ரொம்ப அழகாக கோத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லின்னு வந்தோமே அந்த அமரகோஷத்துலேருந்து பெரியவா சொல்கிறா இந்த பரமேஸ்வரனுடைய பத்னியாகப்பட்ட பார்வதிக்கு நாமாக்களை இப்படி அமரசிம்மன் கோத்து அழகாக சொல்லின்னு வரான் அதை சொல்லும் பொழுது உமா காத்தியாயனி கௌரி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது அப்போது ரெண்டாவது நாமாவாக சொல்றதே காத்தியாயினின்னு ஒரு நாமா கொடுத்துருக்கு ரொம்ப விசேஷ நாமாவாக தான் அங்கே வச்சுருக்கான் ஏன்னா உமானு சொல்கிறது சக்தி பிரணவம் அப்படின்னு அது ரொம்ப விசேஷமாக அதை பற்றி பெரியவா வரணும்னு கொடுத்துருக்கான் இப்போ ரெண்டாவதாகவே இந்த காத்தியாயினிங்கிற ஒரு நாமா வருது அந்த நாமாவும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான நாமான்னு தான் எனக்கு தோன்றது எங்கே தமிழ்நாட்டில் எல்லா கிராமம் வரைக்கும் அது ஊறி போன நாமா தான் எப்படின்னு கேட்குறலா பெரியவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இந்த காத்தியாயின பேர் தான் இப்படியே இந்த டிரான்சிஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதோ இல்லையோ அந்த மருவி மருவி வரும்பொழுது காத்தியாயினிங்கிறது மாதிரி காத்தாயி அப்படிங்கிற ஒரு நேமுக்கு இங்கே வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கிராம தெய்வத்தையாக எல்லா ஜனங்களும் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அம்பாளாக இந்த காத்தாயி அம்மன் பேச்சி அம்மன்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோமே இந்த காத்தாயி வேற யாரும் இல்லை சாக்ஷாத் இதே காத்தியாயினி தான் இப்படி வந்திருக்கா அப்படின்னு பிரிவா ரொம்ப அழகாக அதை அடையாளம் பண்ணி காமிக்கிறான் அப்போ நம்ம நினச்சி பார்ப்போம் எப்பேற்பட்ட ஒரு ரூபம் எல்லாருக்கும் பரம மங்களத்தை வழங்கக்கூடியவளாக இந்த காத்தியாயினிங்கிற அம்பால இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் அவளுக்காக ஸ்தோத்திரங்களை பண்ணி சர்வமங்களான்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்றா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் பிரம்ம விவரத்து புராணத்துல அந்த அம்பாள் தான் அதே பேர்தான்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வரைக்கும் ரொம்ப எழுத படிக்க தெரியாதுன்னு யார் நம்ம நினைச்சுட்டு இருக்கோமோ அப்படிப்பட்ட எல்லா ஜனங்களும் பாமரர்கள் சாமானியர்கள் உள்பட எல்லாரும் இந்த அம்பாலே தான் காத்தாயி காத்தாயின்னு தன்னுடைய தாயாகவே கூப்பிட்டு வணங்கின்னு இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அடி வேர்னு சொல்றோமே இந்த சனாதன தர்மம் எப்படி இந்த எல்லா பிரதேசத்தையும் அப்படி கனெக்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக பிடிச்சு நிறுத்தி வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியல சரி இந்த காத்தாயோட நின்றுதா இல்லை லிங்குஸ்டிக்ஸ் இன்னும் கண்டினியூ ஆறுது ஏன்னா இங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் இருக்க அமர கோஷத்துல உமா காத்தியாயணி கௌரி காளி ஹிமபதி ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சிவா பவானி ருத்ராணி சர்வாணி சர்வமங்களா இப்படி ஸ்லோகம் போயிட்டு அதில் அடுத்த லைனில் நாலாவது லைனில் ஒரு வார்த்தையை கொண்டு வரார் ஆர்யா தாக்ஷாயணி அப்படின்னு ஒரு நாமா கொண்டு வரார் இந்த ஆர்யாங்கிற ஒரு நாமா இருக்கேன் அந்த நாமாவை எடுத்துட்டு பெரியவா ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறா ஆர்யாம்பான்னு நம்ம ஆதி ஆச்சாரர்களுடைய தாயார் பேர் இருக்கு அங்கே ஆர்யான்னு கொடுத்துருக்கேன் அந்த நாம சாட்சாத் இந்த அம்பாள் திரிபுர சுந்தரின்னு சொல்றோமே அவளுடைய பேரை குறிக்கிறதாக இந்த ஆர்யாங்கிறது இருக்கு எப்படி ஸ்திரீலிங்கத்தில் அதாவது பெண்களுடைய பேர்ல ஆர்யான்னு சொன்னா இவ்வளவு மாத்திரமே குறிக்கிறதோ அதே மாதிரி ஆண்களில் ஆர்ய அப்படின்னு சொன்னா ஒரே தான் குறிக்கும் அப்படின்னு ஒருத்தரை புதுசாக காமிக்கிறான் அவர் யாருங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் தெரியவா